ஆஸ்கர் நாயகன் ஏ ஆர் ரகுமான் இப்போ ஒரு கதாசிரியராகவும் தயாரிப்பாளராகவும் அவதாரம் எடுத்திருக்காரு. ஏ ஆர் ரகுமான் கதை எழுதி அவரே தயாரித்த 99 சாங்ஸ் அப்படின்னு ஒரு படத்தோட ட்ரெய்லர் பிப்ல ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இந்த படத்துல ஹியான் பட், எடில்சி வகீஸ் இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க. ரீசெண்டா இந்த படத்தோட பிரஸ் மீட் நடந்துச்சுங்க. இதுல பல செலிபிரிட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிரஸ் மீட்டின் போது ஏ ஆர் ரகுமான் கிட்ட தமிழ பேசிட்டு ஹீரோ கிட்ட தொகுப்பாளினி ஹிந்தியில பேசி வெல்கம் பண்ணாங்க. அப்போ ஏ ஆர் ரகுமான் ஹிந்தியா அப்படின்னு கேட்டுட்டு மேடையில இருந்து கீழே இறங்கி சென்று, நான் உங்ககிட்ட முதல்ல கேட்ட தமிழ் பேசுவீங்க எனக்கே புரிஞ்சது நான் ஏன் குறைவான ஹிந்தி படங்களை செய்யறேன். அதனாலதான் எனக்கு நல்ல படத்துல வாய்ப்பும் வரது கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கூட்டமே எனக்கு எதிரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க என்ன தவறு செய்யறாங்க அப்படின்றது அவங்களே புரியாம பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க உண்மையில 99 சாங்ஸ் படத்தோட விழாவில உண்மையில ஹிந்தியில பேசியதுனாலதான் ரகுமான் மேடையை விட்டு இறங்கி போனாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையில இருந்த தொகுப்பாளினே கேட்டாங்க. அதுல இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி ரகுமான் சார் என்கிட்ட வந்து தமிழ் தெரியுமா அப்படின்னு தான் கேட்டாரு. தமிழ தான் பேசணும் அப்படின்னு கூட சொன்னாரு. ஆனா அந்த நிகழ்ச்சியின் போது ஹியான் கொஞ்சம் தயக்கமா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவரை கொஞ்சம் சௌகரியமா ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவரை வெல்கம் பண்ணும் போது ஹிந்தியில பேசினா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியோட தொகுப்பாளினி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால அதிகமா பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.